அங்க போகலாம். சரி ஷின்பே. இளவரசி நீங்களும் போறீங்களா? நீங்க கவலையப்படாதீங்க இளவரசி, நம்ம ராஜ்யத்தை எப்படியாவது காப்பாத்திடலாம். இப்போ அனுமதி கொடுங்க. அவர் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்கான்னு காட்டுது. நீங்க சீக்கிரமா திரும்பி வரணும் இளவரசி. அன்பு மழைய பொழியறாங்களே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு புரோகிராமா, ரொம்ப போர் அடிக்குதே. உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. நான் போய் பாத்துட்டு வரேன். சமையல் புத்தகத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்த உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஓ, இத இப்ப கொடுக்கணும்னு என்ன அவசியம்? நனோக்காக்கா, நீங்க ரொம்ப வல்லவங்க. அது வல்லவங்க கிடையாது, நல்லவங்க ஷின்சான். அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, விடுங்க. உள்ள வாங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். ஆ சரி. ஷின்சான், உனக்கு ஆரஞ்சு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. சரி, இந்தா வாங்கிக்க. உனக்கு படிக்க கூட தெரியுது. இதுல அந்த மாதிரி தான் போட்டிருக்க ஷின்சான். எனக்கு தெரியும், இத வாங்கிக்கோங்க. எனக்கு ஷின்சான் தம்பியா இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஜீவனுக்கு? நான் கிளம்புறேன். நீங்க கொடுத்த ஆரஞ்சு பழத்தை நான் பத்திரமா பாத்துக்குவேன். ரொம்ப அவசியம். சரி, நான் இப்ப கிளம்புறேன். பாய் பாய். பாத்து போங்க. அன்புக்கு கிடைச்ச இந்த பரிசு மாதிரியே நனோக்காக்கா என்மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. எதுக்காக இப்ப அந்த ஆரஞ்சு பழத்தை கையிலயே வச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல அதை சாப்பிடு ஷின்சான். ஆமா, விஷயம் என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதெல்லாம் சாப்பிட கூடாது. அந்த பழத்துல பாதிய பிச்சு தான் கூட. முடியாதே, நான் உனக்காக கடைக்கு போய் அப்புறம் நிறைய ஆரஞ்சு வாங்கிட்டு வரேன். ஆனா இது சாதாரண ஆரஞ்சு கிடையாது, இதுல நானா தாத்தாவோட அன்பு இருக்கே. அதான் விஷயமா? இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் இல்ல, இது ரொம்ப
சொல்றது சரிதான். மத்த ஆரஞ்சு மாதிரி இது கிடையாது. இந்த பழம் இந்த ஊர்லயே கிடைக்காது. ஆமா, இந்த பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது தம்பி? இந்த அன்பு பரிசா நான் யாருகிட்டயும் கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? அன்பு பரிசா? சரிப்பா, அத நீயே வச்சுக்க. தள்ளி விட்டுறாதீங்க. இதை வச்சுக்கோ. இங்க பாருங்க,